கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 50 இக்ஷ்வாகுவின் குலம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே நாம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் 4வது அம்சத்தின் கதைகளை பார்க்க தொடங்கியிருந்தோம். பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு ரொம்ப கிருபையா பெரிய வம்சாவளிகளின் வரலாறை சொல்ல தொடங்குகிறார் 4வது அம்சத்திலே. அதுல முதல்ல அவர் சொன்ன விஷயம் வைவஸ்வத மனுவின் வம்சத்தை பத்தி. எம்பெருமான் பிரம்மாவாக ரூபம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வலது கால் கட்ட விரலிலிருந்து தோன்றின தக்ஷ பிரஜாபதியின் பிள்ளை விவஸ்வான், அவருடைய புத்திரன் மனு, வைவஸ்வத மனு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வைவஸ்வத மனு கிட்டேந்து எப்படி சந்திர வம்சம் தொடங்கித்துங்கிற கதையை பார்த்தோம். வைவஸ்வத மனுவுக்கும் யது வம்சத்துக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். வைவஸ்வத மனுவுக்கு வைவஸ்வத மனுன்னு ஏன் பெயர்? ஏன்னா அவர் விவஸ்வானுடைய புத்திரன். விவஸ்வான் அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதனால வைவஸ்வத மனுவனுடைய வம்சம் சூரிய வம்சமாக ஆகும். அந்த சூரிய வம்சத்தினுடைய கதைகளை இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார் மகரிஷி. வைவஸ்வத மனுவுக்கு 10 புத்திரர்கள் உண்டுன்னு சொன்னார். அதுல முக்கியமா ஒரு புத்திரனுடைய குலத்தின் கதையை சொல்ல தொடங்குகிறார். ஒரு சமயம் வைவஸ்வத மனு தும்மல் போட்டாராம். அப்போ அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார். அவருக்குதான் இக்ஷ்வாகு அப்படின்னு பெயர். அந்த இக்ஷ்வாகுவினுடைய குலத்தை பத்தி விஸ்தாரமா சொல்றார் மகரிஷி. இக்ஷ்வாகுவுக்கு 100 பிள்ளைகள் உண்டாம். அதுல முதல் பிள்ளை விகுக்ஷி என்பவர். இந்த விகுக்ஷிக்கு ரொம்ப பித்ருபக்தி ஜாஸ்தி. அப்பா என்ன சொன்னாலும் செய்வார். ஒரு சமயம் அப்பாவான இக்ஷ்வாகு ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த யுகத்துல ராஜாக்கள் ஸ்ராத்தத்துல மாம்சத்தை சமர்ப்பிப்பது அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. அதனால வசந்த மாம்சத்தை சேகரிச்சுண்டு வரணும் அப்படின்னு புத்திரனை பார்த்து சொன்னார் இக்ஷ்வாகு. இந்த புத்திரனும் அதாவது விகுக்ஷியும் ரொம்ப ஸ்ரத்தையா காட்டுக்கு கிளம்பி போனார். பலவிதமான மிருகங்களை வேட்டையாடினார். அவைகளுடைய மாம்சத்தை சேகரித்தார். திரும்பி வரணும் அப்படின்னு கிளம்புறார். அப்போ அவருக்கு ரொம்ப பசி தாங்கலையாம். வேட்டையாடி ஆடி களைச்சு போயிட்டார். பசி தாங்கல, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாமல் இவர் அடிச்சு வச்ச மாம்சத்திலிருந்து ஒரு முயலுடைய மாம்சத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டுட்டு மீதிய கொண்டு வந்துட்டார். ஸ்ராத்தத்துக்கு கொண்டு வந்து சமர்ப்பிச்சார். அத வசிஷ்டர் கிட்டக்க பக்குவப்படுத்தி கொடுத்தார் இக்ஷ்வாகு. வசிஷ்டர் அதை பார்த்த உடனே, இது அசுத்தமான ஆகாரம், சாதத்துக்கு ஏத்தது கிடையாது, உண்டு மிச்சம் வச்ச ஒரு மாம்சம் இது அப்படிங்கறத அவருடைய ஞான திருஷ்டினால கண்டுபிடிச்சுட்டார். அடாடா, இப்படி தப்பா எடுத்தே அப்படின்னு இக்ஷ்வாகு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த விகுக்ஷியை உதாசீனப்படுத்தி விட்டார். அவரை தள்ளி வச்சுட்டார். முயல் மாம்சத்தை சாப்பிட்ட உனக்கு சசாதன்னு பெயர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சசாதனை நாட்டை விட்டே வெளியில தள்ளி வச்சுட்டாராம். ரொம்ப வருத்தம் இந்த சசாதனுக்கு. இப்படி தெரியாமல் நாம் பசிக்கு இறங்கி ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு பிற்காலத்துல பலவித பிராயச்சித்தங்களை பண்ணி அவரும் தூய்மை அடைஞ்சாராம். இந்த வரலாறுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா ரெண்டு விஷயம் தெரியறது. ஒண்ணு, ஸ்ராத்தத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரங்களோ அல்லது தேவதைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய யாகத்துக்கு உரிய பதார்த்தங்களோ இல்லை, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது
நாம் சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்களோ எந்த விதத்திலேயும் எச்சில் படாதவைகளாக இருக்க வேண்டும். நாம் அதை உபயோகிக்கவே கூடாது. முதல்ல அவர்களுக்கு அதை மரியாதையோடு சமர்ப்பிச்சுட்டு அதை பிரசாதமாக திருப்பி எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது முதல் பொது தர்மம். இத இனிவலம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொல்லியிருக்கார். சாதாரணமா இப்போ அரை டசன் வாழைப்பழம் வாங்குறோம் கடையில, அத போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுல இருந்து நாளை மட்டும் சமர்ப்பிக்கலாம், ரெண்டுத்த நம்ம முதல்ல சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாதான். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சு வாங்கிண்டத்த முழுசா கொண்டு போய் அவனுக்கு சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் பிரசாதமா ரெண்டு திருப்பி கிடைச்சா அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான தர்மசாஸ்திரம். இந்த சரித்திரத்தின் மூலம் நமக்கு மகரிஷி காண்பிக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு கால் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒருவன் தவறினானால் அவனை தள்ளி வைக்கவும் அஞ்ச மாட்டார்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த இடத்துல இக்ஷ்வாகு தன்னுடைய மூத்த புத்திரனா இருந்தாலும் அவனை தள்ளி வச்சுட்டார். ஏன்னா அவனால ஒரு பெரிய தர்மத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுடுத்து. இது தப்பு அப்படின்னு அவன் உணரணும் அப்படிங்கறதுக்காக அவர் இதை செஞ்சார். இப்படி செஞ்சார், அந்த பிள்ளையும் திருந்தினான், அந்த சசாதனும் திருந்தினான். திருந்தி ஆனதுக்கு அப்புறமா இக்ஷ்வாகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசும் ஆண்டான். இப்படி பிராயசித்தம் ஒருவன் செய்து விட்டானால் அவனுக்கு தயையோட இறங்கி உரிய உரிமைகளை கொடுக்கலாம் அப்படிங்கறத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த வரலாறு. இந்த மாதிரி வம்சாவளிகளினுடைய வரலாறையெல்லாம் மகரிஷி எதுக்காக அடுக்கி சொல்றாருன்னு கேட்டா, சின்ன சின்ன பாடங்கள் இந்த கதைகளின் மூலம் நமக்கு சொல்லுவதற்காக தான். இப்படியாக இந்த சசாதனுடைய வரலாறு முடிஞ்சது. சசாதனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு புரஞ்சயன்னு பேர். சசாதனை மன்னிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வசந்த விஷயம் அப்படிங்கறத எம்பெருமானே காண்பிச்சு கொடுக்கிறான் புரஞ்சயனுடைய கதையின் மூலம். என்ன நடந்துதான், புரஞ்சயன் அரசாண்டு இருக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை. அந்த சண்டையில அசுரர்கள் ஜெயிச்சுட்டாளாம், தேவர்கள் எல்லாம் கலங்கி நிக்கிறா. உடனே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு போய் எம்பெருமான் கிட்டக்கதான் நிற்பா. இப்படி எம்பெருமானை நாடி நிற்க எம்பெருமான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னானாம், தேவர்களே கவலை வேண்டாம், உங்களுக்கு உதவி செய்ய நான் சசாதனுடைய பிள்ளையான புரஞ்சயனுக்குள்ள ஆவேசிக்கிறேன், அவனுடைய உதவியை நாடி நீங்கள் இந்த போரிலே ஜெயம் கொள்ளலாம் அசுரர்களை எதிர்த்து அப்படின்னு விட்டார் எம்பெருமான். இதுல இருந்து என்ன தெரியறது, சசாதன் ஒரு சமயம் தப்பு பண்ணினான், அந்த தப்புக்கு தண்டனையா அப்பா தள்ளி வச்சார். ஆனால் உரிய பிராயசித்தத்தை செய்ததனால் திருப்பியும் அவனுக்கு அரசாளும் உரிமையும் வந்தது, அந்த அரசை அவன் தர்மப்படி ஆண்டான். அதனால அதுக்கு புரஸ்காரமா எம்பெருமான் அவனுடைய பிள்ளைக்குள்ளேயே ஆவேசமாக வருகிறான். அதனால தர்மத்தை ஒருவன் கடைபிடிப்பானால் பிராயசித்தங்களை ஒழுங்காக செய்வானால் எம்பெருமான் அதை அங்கீகரிப்பான் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய வரலாறு இது. இப்படியாக இந்த புரஞ்சயனுக்குள்ளே தான் ஆவேசிப்பான் அப்படின்னு எம்பெருமான் சொன்னதுனால தேவர்கள் எல்லாம் புரஞ்சயனை போய் நாடினார்கள். புரஞ்சயனும் சரி அப்படின்னு ஒத்துண்டான் போருக்கு வர. போருக்கு சென்றானாம் அவன். அப்படி போய் போர்க்களத்துக்கு போன உடனே ஒரு விஷயத்த சொன்னான் புரஞ்சயன், நான் ஒரு தேர் மேல ஏறி சண்டை போடணும், ஆனால் அந்த தேர் சாதாரணமான தேர் கிடையாது, 100 அஸ்வமேதங்கள் செய்த தேவேந்திரன் அப்படின்னு பதவியில இருக்கக்கூடிய இவன் எனக்கு தேராக வாகனமாக மாறணும், அப்படி மாறி அவன் மேல நான் சண்டை போட்டேனானால் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் தேவர்களே அப்படின்னு புரஞ்சயன் சொல்றான். தேவர்களை பார்த்து தேவேந்திரனுக்கு புரிஞ்சுடுத்து. இப்போ இந்த வார்த்தைகளை சொல்றது புரஞ்சயன் இல்ல, அவனுக்குள்ள பூந்திருக்கிற எம்பெருமான். சரி, எம்பெருமான் நாராயணனுக்கு ஒரு வாகனமாக நாம் ஆவோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்திரன் இந்த புரஞ்சயனுக்கு ஒரு வாகனமா மாறினானாம். என்ன வாகனமானான் அப்படின்னு கேட்டா,
விஷப வாகனமாக ஆனானாம். ஒரு எருதாக மாறினான் இந்த இந்திரன். அந்த எருதுக்கு கொண்டை இருக்கும். அந்த கொண்டைக்கு தான் கக்குத் அப்படின்னு பெயர். அந்த கக்குத்து மேல இந்த புரஞ்சயன் ஏறி உட்காந்து சண்டை போட்டானாம். அதனால அவன் கக்குத்ஸ்தன் ஆக ஆனான். இந்த ராஜாவுக்கு கக்குத்ஸ்தன் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த கக்குத்ஸ்தன் அப்படிங்கிறவன் வேற யாரும் இல்ல, எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரமாக ஆவான். அதனாலதான் கக்குத்ஸ்தருக்கு பின்னாடி வந்த சூரிய வம்ச ராஜாக்கள் எல்லாரும் காக்குத்ஸ்தர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிப்பார்கள். எம்பெருமான் ராமனும் ரொம்ப பெருமையோட தன்னைத்தானே காக்குத்ஸ்தன் அப்படின்னு சொல்லுவான். சுவாமி தேசிகனும் கருணா காக்குத்ஸ்த அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கக்குத்ஸ்த மகாராஜா உருவான வரலாறு. எம்பெருமான் தானே அவருக்குள்ள ஆவேசிச்சு தேவர்களுக்கு ஜெயத்தையும் கொண்டு வைத்தான். இந்த இடத்துல ஒரு உப கதையை அடியேனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், அதை விண்ணப்பிக்கிறேன். எம்பெருமான் ராமன் காகாசுரனை வதம் செய்யவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள் பெரியவர்கள். காகாசுரன் த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்யனும் மூன்று உலகங்களையும் திரிந்து ஓடி இழைத்து விழும் காகமாக வந்து எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்தான். அவனுக்கு சரணாகதி பண்ணணும்னு தெரியல, இருந்தாலும் காலில் விழுந்தான். அதுவும் மாத்தி விழுந்தான். பிராட்டி அவனுடைய தலையை திருப்பி வச்சா, அவளுடைய கருணையினால எம்பெருமான் காப்பாத்தினான் அப்படிங்கிறதெல்லாம் பிரசித்தமான வரலாறு. இந்த வரலாற சீதா பிராட்டி ஹனுமான் கிட்டக்க சுந்தர காண்டத்துல சொல்றான். இது நடந்ததென்னவோ அரண்ய காண்ட சமயத்துலதான், மந்தாகினி நதிக்கரையில சித்திரகூட்டத்துல நடந்த வரலாறு. ஆனால் வால்மீகி பகவான் இத பத்தி சீதை வாயால ஹனுமான் கிட்டக்க சொல்ல வைக்கிறார். அப்படி அவள் சொல்லும் பொழுது அவள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பதார்ஹம் அபி காகுத்ஸ கிருபையா பர்யபாலயத அப்படிங்கிற. ஹனுமானே, அந்த காகாசுரன் வதம் செய்யப்பட வேண்டியவன், வதார்ஹன். அப்படி வதார்ஹனா இருந்த பொழுதிலும் காகுத்ஸ்தனான ராமன் அவனை கிருபையோட காப்பாத்தினான், பரிபாலித்தான் அப்படிங்கிறாள் பிராட்டி. இந்த இடத்துல மெனக்கெட்டு காகுத்ஸ்தன் ராமன் அப்படின்னு சொல்றா சீதா பிராட்டி. பொதுவா வால்மீகி பகவான் பெண்களுடைய வாயால ஒரு வார்த்தைய சொல்லணும்னா ரொம்ப பார்த்து பார்த்து மிருதுவான பதங்களை போடுவார். காகுத்ஸ்தன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா, அதனால காகுத்ஸ்தா அப்படிங்கிற சப்தங்கள் எல்லாம் பெண்கள் வாயால வரத்த அவாய்ட் பண்ணுவார் வால்மீகி பகவான். அப்படி இருக்கும் பொழுது சீதா பிராட்டியினுடைய மிருது வச்சனத்தினால காகுத்ஸ்தா அப்படிங்கிற சப்தத்தை மெனக்கெட்டு இங்க போடுறாரே, ஏன் போடுறார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா பிராட்டி சொல்ல விரும்புறாளாம், ஹனுமானே ராமன் காகுத்ஸ்தனா இருந்ததுனாலதான் இந்த காகாசுரனை ஒண்ணும் பண்ணலை அப்படின்னு விட்டாளாம். என்ன விஷயம், காகாசுரன் அப்படிங்கிறவன் ஜெயந்தன்னு பெயருடைய இந்திரனுடைய பிள்ளை. இந்த இந்திரன் தான் ஒரு சமயம் புரஞ்சய மகாராஜாவுக்கு வாகனமாக மாறி அவனுடைய கக்குத்தின் மேல அவரை வச்சுண்டு யுத்தம் புரிய வச்சான். அவரும் கக்குத்ஸ்தனாக ஆனார். இப்படி கக்குத்ஸ்தனா இருந்தவர் எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரமாகவும் இருந்தார். ஒரு சமயத்துல இந்திரன் தனக்கு வாகனமாக இருந்தான் அப்படிங்கிற ஞாபகத்துல அப்படிங்கிற கருணையினால அவன் செய்த அந்த நற்செயலை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவனுடைய புத்திரனான இந்த காகாசுரனை ஒன்னும் பண்ணாமல் காப்பாத்தினார் எம்பெருமான் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக இந்த இடத்துல பிராட்டி வதாரம் அபி காகுத்ஸா அப்படிங்கிற வசந்த சப்தத்தை போடுகிறார். ஒரு பெரிய பாடத்தை புகட்டுகிறார் இந்த இடத்துல எம்பெருமான் இந்த வரலாறின் மூலம். என்ன பாடம் அதுன்னு கேட்டா, ஒருவன் நமக்கு பலவிதமான அபகாரங்கள் செய்திருந்தாலும் பலவிதமான தீங்குகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து விடணும். ஏதாவது ஒரு சின்ன கிஞ்சி துபகாரம் செய்திருந்தாலும் நல்லது செய்திருந்தாலும்
அத ஞாபகம் வச்சுக்கணுமாம். நஸ்மரத்யபகாராணாம் கதமித்யாத்மவத்தயா கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி அப்படிங்கிறார். ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணியிருந்தா கூட அதை மறக்காமல் ஞாபகம் வச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத எம்பெருமான் காக்குத்தனா இருந்து வழி நடத்தி காண்பித்தானா. அதனாலதான் வால்மீகி பகவான் கிருதஜ்ஞா அப்படிங்கிறார் ராமன். ராமன் கிருதஜ்ஞதை அப்படிங்கிற குணத்தை உடையவன். யாராவது ஒரு சின்ன நல்லதை செய்தால் கூட அதை பெருசா ஞாபகம் வச்சுண்டு அவர்களுக்கு பிரத்யுபகாரம் செய்வானாம் ராமபிரம். அப்பேற்பட்ட ராமபிரானான காக்குத்தன் இவ்வளவு கிருபையோட திகழ்ந்ததை இந்த ககுத்ஸ்த மகாராஜாவினுடைய வரலாறை சொல்லும் பொழுது அடியேனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். அதையே அடியேனும் இந்த இடத்துல விண்ணப்பிச்சேன். மேல இக்ஷ்வாகுவின் குலம் எப்படியெல்லாம் வளர்ந்தது அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.